பிரபல கன்னட சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய புனீத் ராஜ்குமார் அவரோட மறைவுக்காக இப்போ பல பிரபலங்கள் அவங்களோட இரங்கல் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் தலாஜித் அவர்கள் இப்போ ரீசெண்டாக அவரோட இரங்கல் செய்தியை ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வெளியிட்டிருக்காரு. அவரோட இரங்கல் செய்தியை தலாஜித் அவர்கள் அவரோட பிஆர்ஓ இருக்கக்கூடிய சுரேஷ்சந்திரா மூலமா தெரிவிச்சிருக்காரு. அந்த இரங்கல் செய்தி அவர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, நடிகர் அஜித்குமார் அவர்கள்ட்டேருந்து ஒரு இரங்கல் செய்தி வெளிவந்திருக்குது. நடிகர் புனீத்குமார் அவரோட இரங்கல் செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரை இழந்து வாடக்கூடிய அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலிக்கு இதை தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், நடிகர் அஜித்குமார் அப்புறம் ஷாலினி இவங்க ரெண்டு பேருமே இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய புனீத் ராஜ்குமார் அவங்களுக்காக ஒரு இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களும் புனீத் ராஜ்குமார் அவரோட மறைவுக்காக அவரோட இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. அதில் தளபதி விஜய் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, புனீத் ராஜ்குமார் ஒரு சிறந்த நடிகர், கன்னட சினிமாவில் தான் சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தி வந்துட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் திரைத்துறையில் ஒரு பெரிய பங்கு வகிக்கக்கூடிய புனீத் ராஜ்குமார் அவரோட மறைவு கண்டிப்பாக எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சோகத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அவரை பிரிஞ்சு வாடக்கூடிய அவங்க குடும்பத்துக்கு கடவுள் தான் ஆறுதல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தளபதி விஜய் ஒரு சில விஷயங்களை ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிற தகவல் ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இதை பற்றி ஒரு இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காரு. அதில் அன்பு தம்பி புனீத் ராஜ்குமாரோட மரண செய்தி வேதனை அளிக்குது. அவரை இழந்து வாடக்கூடிய குடும்பத்தினருக்கும் கன்னட திரையுலகத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவரோட இரங்கல் செய்தியை ட்விட்டர் மூலமா பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்ததாக இசை புயல் ஏஆர் ரமன் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னா, அவர் இந்த அளவுக்கு சீக்கிரமாக இறந்து போறேன்னு நினச்சு கூட பார்க்கல, அவர் எனக்காக பேசின வார்த்தைகள்லாம் நான் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இசை புயல் ஏஆர் ரமன் அவர்களும் புனீத் ராஜ்குமார் அவர்கள் மறைவுக்காக சில இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் நடிகை ராதிகா சரத்குமார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நாம வாழ்க்கையில் ஒரு சில தருணங்களை முக்கியமாக மதிப்பிட மறந்துடுறோம், அந்த மாதிரி ஒரு தருணம் தான் இப்போ புனித விஷயத்தில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களோட ஒரு கண்டோலன்ஸை நடிகை ராதிகா சரத்குமார் அவங்க ட்விட்டர் மூலமா பதிவு பண்ணியிருக்காங்க. அது கூடவே புனீத் ராஜ்குமாரோட மறைவு செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அவங்க கண்ணீர் விட்டு அழுகிற மாதிரி சில எமோஜிஸை போட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்துகிட்ட ஃபோட்டோவையும் ராதிகா சரத்குமார் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த இறப்பு செய்தியை கேள்விப்பட்டு நான் ரொம்பவே செதஞ்சு போயிட்டேன். இன்னொரு பக்கம் நடிகை அஞ்சலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா என்னோட இதயமே நொறுக்கி போயிடுச்சு. நான் இதுவரைக்கும் லைஃப்பில் வந்துச்ச பர்சன்லேயே ரொம்ப ஒரு சிம்பிளான பர்சன் யாருன்னு சொன்னால் கண்டிப்பாக புனித் அவர்கள் தான். அவரை பிரிஞ்சு வாழக்கூடிய அவரோட குடும்பத்துக்கும் ரசிகர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி அஞ்சலி அவங்களும் அவங்களோட இரங்கல் செய்தியை ட்விட்டர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர் போனி கபூர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, புனீத் ராஜ்குமாரோட மறைவு செய்தி கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா நான் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். அவரோட நடிப்பு மூலயமா பல பேரோட இதயத்தை அவர் கொள்ளையடிச்சிருக்காரு. அவரோட மறைவுக்கு அப்புறமா அவரை பிரிஞ்சு வாழக்கூடிய குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தயாரிப்பாளர் போனி கபூர் அவர்கள் புனீத்குமார் அவர்கள் மறைவுக்காக சில கருத்துக்களை அவரோட சோசியல் மீடியா மூலமா கன்வே பண்ணியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.